ஆஃப் கிங் என்னும் மாபெரும் இசை நிகழ்ச்சியை வரும் ஆகஸ்ட் 17 நடத்த திட்டமிட்டு இருப்பதாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா கோவையில் பேட்டியளித்துள்ளார். உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இவெண்ட்டுக்கு. எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுற எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ஷோவை இவெண்ட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால இங்கே கோயம்புத்தூருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோடய ஃபஸ்ட் ஷோ. ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தேவை இந்த ஷோவுக்கு. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார். அண்டு இதில் என்னென்னா, மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸு, நாம் இருவர் நமக்கு இருவர், உல்லாசம், காதலா காதலா, இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது. நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க, அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும். ஆ, ராஜா சார் சாங்ஸ் இருக்குது, அது இல்லாமல. ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், அதையும் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். 3-4 hours இருக்கும் பெரிய ஷோ. ஒரு 30-35 சாங் வரும். ஆமாங்க. கோவை அது நீங்கள் சொன்னால் பெட்டராக இருக்கும். ரசிகர்கள் நீங்க பொதுவாகவே தமிழர்கள் வந்து இசைய ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆட்கள். சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு. அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா, இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயினா. ஏன்னா ஃப்ரீயாக கூப்பிட்டு நீங்கள் பாட சொன்னால் கூட நான் வந்து அந்த மக்களை பார்க்கறதுக்காக நான் வந்து பாடுவேன். ஆமாங்க. அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன். திருச்சி பண்ணியாச்சு, கோயம்புத்தூர் இது. கோயம்புத்தூர் முடிச்சுட்டு திருநெல்வேலி. அவங்க இசை நிகழ்ச்சினாலே நிறைய பேர் இந்த காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா, நிறைய பேர் வர முடியாது. கிடையாது. வேற மற்ற சிங்கர்ஸ்லாம் வந்துடும். சிங்கர்ஸ் எல்லாம் சைந்தவியிலேருந்து சிங்கர் ஜி ரொம்ப இருமல. சைந்தவி, சிவாங்கி, அஜய் கிருஷ்ணா, ஆனந்த் அமிதாஷன், பிரியங்கா, பிரியா தேசன், சத்யபிரகாஷ், ஒவ்வொரு ஊருக்குமே மாறும் பாடல் டேஸ்ட். சில பேருக்கு இப்ப நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மாதிரி மறி குழந்த சாங் பிடிக்குதுன்னு வைங்களேன், அங்க போனா வேற ஏதாவது வேறு சாங் பிடிக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர, பேசிக்காக தமிழ் தமிழ் சினிமா இசைனா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க.
சமீபத்தில் நிறைய நிகழ்ச்சியில் அந்த அந்த இடத்துல ஒரு 8,000 பீப்புள் உட்கார்ற மாதிரி இருக்கு, 8,000 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு. இல்லை இந்த வாட்டி ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானே உள்ளே போய் பார்த்துட்டு தான், நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு செக்ஷனும். ஆமாங்க, அதை பார்த்து தான் நாங்கள் காப்பிரைட் எது ஓப்பனாக இருக்கோ அதை மட்டும் தான் பாடுறோம், அதில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கும். பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம், ஐபிஆர்எஸ்லையும் அப்பாட்டியும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம், ரிட்டன் பர்மிஷன். அது இங்க நம்ம பேச முடியாது. பத்து செகண்ட் அப்படி எல்லாமே சின்ன சின்னதா இட் இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்களா அந்த மாதிரி. நம்ம உட்காந்து இலையில போட்டு ஒவ்வொரு பலகாரமா வச்சுட்டு இருப்போம், இப்போ வந்து ஒரே பர்கர் ஒரு பீட்சா. ஸ்கோப் கம்மியாக இல்லை, என்றைக்குமே மக்களோட ரசனை என்றைக்குமே கம்மியாக இல்லை, சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கு. இப்போ திருப்பியும் மேபி பழைய மீல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சின்ன சின்னதாக மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ. நான் பொறுப்பு என் பாட்டில் எதுவும் வரும் எப்படிங்க, பட் வல்கர்னு சொல்றாருல அந்த காலத்துல இருந்து வல்கரிட்டி இருக்கு, எப்படி நீங்க இப்பதான் வருதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது, சார் இந்த பாட்டு பாருங்க சார் எல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்குன்னு சொல்லி பாருங்க, அது நீட்டான சாங் தான், கேட்கறதுக்கு நீட்டா இருக்கு. அப்புறம் தான் புரிஞ்சாதான் ஐயோ இது ரொம்ப வல்கரா இருக்கு. பிரச்சனை யாருக்குமே இல்லையா, சம்பாதிக்க யாராவது சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது. எப்படிங்க படங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்த 2 மந்த்ஸில் 2 படம் வெளியாக இருக்கு, அதுக்கும் கண்டிப்பாக நான் உங்களையெல்லாம் உங்களை கண்டிப்பாக இங்கே வந்து நான் சந்திப்பேன். ஜாலியா இங்க பாருங்க ட்ரோல் பண்ணி விட்டுறாதீங்க. அதாவது உங்களுக்கெல்லாம் இந்த கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே குரூப்பு நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன், ஒரு 2-3 வாசிக்கிற ஆட்களை கூப்பிட்றேன், இதே ஹாலு நான் இங்கே உட்காந்து ஒரு 2-3 சிங்கரை கூப்பிட்றேன், நீங்கள் அப்படியே எங்களை சுற்றி உட்காருங்க, என்ன பாட்டு வேணும்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் வாசி காமிக்கிறோம் ஃப்ரீயாக, ஒரு பைசா கிடையாது. நல்லா உங்களுக்கு டின்னரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம். ஷோக்கு ஒரு 1 வீக் முன்னாடினு சொல்றாரு, அவர் ஆர்கனைஸ் பண்ணி தரணும். ஷோக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி வச்சா கரெக்டா இருக்கும், ஒரு நாள் முன்னாடி, ஏன்னா அந்த சிங்கர்ஸும் இருப்பாங்க. ஒரு கோல்டு ஃபீவர் இருக்கு. மைக்ல பாடினாதான் ஏதோ ஒண்ணு கையில இருக்கு. சொல்லுங்க என்ன இந்த மாதிரி பாடுறதுக்கெல்லாம் காப்பி ரைட் இல்ல, நம்ம ரோட்ல பாடிட்டு போறதுக்கெல்லாம் காப்பி ரைட் எல்லாம் கிடையாது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா, என்னமெல்லாம் வண்ணமம்மா,
எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா. உண்மையில் உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம்.